பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு அதிமுக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஆங்கில நாளிதழுக்கு அண்ணாமலை அளித்த பேட்டியின் விவரங்களை தற்போது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் ஊழல் காணப்பட்டதாகவும் முன்னாள் முதலமைச்சர்களை குற்றவாளிகளாக நீதிமன்றம் அறிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அப்போது நடைபெற்ற ஊழலால்தான் ஊழல் மிகுந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் அதுதான் ஊழல்களிலேயே முதன்மையானது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாஜகவை வலுப்படுத்துவேன் என கூறியுள்ள அவர் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக வலிமையான கட்சி என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை இருப்பினும் அதில் மனநிறைவு அடைய முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோர் ஒன்றிணைவது உட்கட்சி விவகாரம் என்றும் அதிமுக விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்றும் அவர் கூறியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் இரட்டை இலை சின்னம் ஆகிய விவகாரங்களில் பாஜக நடுநிலை வகிப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் பாஜக ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த அவர் கட்சி கூட்டத்திற்குள் பேசியது குறித்து மேற்கோள் காட்டக்கூடாது என்றும் பொதுவெளியில் முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு பொறுப்பேற்பேன் எனவும் தெரிவித்துள்ளார்